என்ன என்ன இது? நீங்க மூணு பேர் தூங்கி தூங்கி டயர்டாவே ஆகவே இல்லையா? சரி எழுந்திருங்க, நாம எல்லாரும் ஒளிஞ்சு விளையலாம். நான் ஒளிஞ்சுப்பேன், நீங்க என்ன கண்டுபிடிக்கணும். இல்ல, நான் தான் ஒளிஞ்சுக்குவேன், நீங்க என்ன கண்டுபிடிங்க. நீ ஒளிஞ்சுக்கிறியா? அப்பனா நாங்க ஒன்னு ரெண்டு மூணு வாரத்துக்கு தேடாமலே இருக்கிறோம். உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல, புரியுதா? நான் போய் முதல்ல ஒளிஞ்சுப்பேன், நீங்க எல்லாரும் என்ன கண்டுபிடிக்கணும். பொப்பட்ட, நான் தான் முதல்ல கண்டுபிடிக்க போறேன், பாருங்க. 1, 2, 3. நான் போய் லிவிங் ரூம்ல தேடுறேன். அட, என்னப்பா இது? இந்த பப்பட் எங்க போயிட்டான்? அவனை எங்கேயுமே காணோம். நாம அவன் இங்க தேடுறதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், அவன் எங்கயாவது போய் ஜாலியா ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். நாம பாத்ரூம்ல தேடவே இல்ல. சரி வாங்க, அங்க போய் பார்க்கலாம். இந்த டிரஸ் எல்லாம் எதுக்கு இங்க இருக்கு? இதெல்லாத்தையும் முதல்ல வாஷிங் மிஷின்ல போடணும். ஹனி பனி கர் ரஹே ஹம் பேட் மங்கி கோ சேஸ். சுல்தான் கா பேட்டா பேட் மங்கி. பவர் கூல் பவர் அப்ஸ் அண்ட் யூஸ் பூஸ்டர்ஸ் டு பீட் பாஸ் இன் திஸ் ஃபைட். An all-new adventure awaits you in Honey Bunny Ka Jholmaal, the crazy chase. Brand new game. Download now only on Google Play Store. உளிஞ்சு விளையாடலாம்னு சொன்னா என்ன ஒளிஞ்சு கட்டிடுவீங்க போல இருக்கு. இதுக்கு மேல என்னால முடியாது. அடடா, பப்பட்க்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. ஹனி, சீக்கிரம் போய் நீ டேப்லெட்டை கொண்டு வா. அடடா ஹனி, நீ என்ன பண்ணிருக்க? பப்பட்க்கு டேப்லெட்டை கொடுத்தேன், அதுவும் ஹை ஸ்பீட் டேப்லெட் கொடுத்துருக்கேன். சீக்கிரமா சரியாயிடுவான். உடம்பு இன்னும் மோசமாகிறதுக்குள்ள சீக்கிரமா நம்ம டாக்டர் பாலு கிட்ட கூட்டிட்டு போகலாம். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, சீக்கிரம். வைத்தியரே, வைத்தியரே, எனக்கு 5 நாளா ஜுரம் கொதிக்குது. இங்க வா. 5 நாளா ஜுரம் அடிக்குதா? நீ ஏன் முன்னாடியே வரல? வீட்டுல ஹீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாரும் என்னதான் ஹீட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹீட்டர் ரெடி ஆயிடுச்சு, அதனாலதான் நான் மருந்து வாங்க வந்திருக்கேன். இங்க வா, இந்தா இந்த மருந்து எடுத்துட்டு போ, சீக்கிரமா சரியாயிடும். மாட்டிக்கிச்சு நல்ல ஐடியா. இது வரை திருடிக்கிட்டு இருந்தோம், இனி ஏமாத்த சொல்லுது மனசு. மனசு சொன்ன மாதிரி ஏமாத்த போற. ஆனா ஏமாத்துறதுனால நமக்கு என்ன பயன்? அந்த பணப்பட்டியல் இருக்கும் பணம், பணம் நிறைய பணம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? அந்த வைத்தியர் பலுவை கிட்னாப் பண்ணினான், பொலி வைத்தியரா நான், நிறைய பணம் கிடைக்கும். எந்த மருந்தையும் மாத்திரையும் தயார் பண்ணி மக்கள் கிட்ட பணம் சம்பாதிக்கலாம். அதனால இப்ப நாம பண்ண போறோம் எனக்கு உடம்பு நடுக்கமா இருக்கு. சபாஷ், போ போலாம். Hey!
அட்ராஸ்க்க வைத்தியர் ரொம்ப பிரமாதமான கவுச் வாங்கியிருக்காரு. அந்த கவுச் அவுச்சுன்னு சொல்றதுக்குள்ள அவர் மேல இருந்து இறங்கி கீழே வந்துடு. இங்க வா, இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இந்த மிளகு, பட்டை, தனியா, ஏலக்காய் அதோட பாலையும் கலக்கணும். வைத்தியரே, டீ எல்லாம் அப்புறம் போடலாம். முதல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து கொடுங்க. இங்க வா, ஒழுங்கா கிளம்பு. இது ஆயுர்வேத மருந்துதான். இந்தாங்க, இதை இவனுக்கு குடுங்க. இதை சாப்பிட்டேன், உடம்பு சரியாகலன்னா என்ன பண்றது? அப்ப இதை குடுங்க. இதை கொடுத்தா உடம்பு சரியாகலன்னா? அப்படின்னா முதல்ல இந்த மாத்திரையே நீங்க சாப்பிடுங்க. இது பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கான மாத்திரை, நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க. இங்க வாங்க, பணத்தை போட்டுட்டு அப்புறமா போங்க. இங்க வாங்க. இந்த நகரத்துக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்ல போறேன். எல்லாரும் என்னுடைய இடத்துக்கு வந்து சீக்கிரம் ஆஜராவுங்க. நான் ஒரு புது மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. முதல்ல பணத்தை போடு. இவங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? போலி வைத்தியர்களாச்சே. உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? நண்பனை இப்படி பண்ணா நான் எப்படி சீக்கிரம் குணமடையிறது, புரிஞ்சுதா? இது போலி வைத்தியர்கள் கொடுத்த போலியான மருந்து. அவன் இந்த மாதிரி போலி மருந்துகளை தயாரிச்சு மக்களை ஏமாத்தி பணத்தை பறிக்கிறான், தெரியுமா? என்ன, நம்ம வைத்தியர் பாலு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரா? இப்பவே நான் அவருக்கு பாடம் கத்து தர. உண்மையான கவலையே படாதீங்க, நிச்சயமா குதிரை திரும்பி இந்த வண்டி கிட்ட தான் வந்து நிக்கும். நாம இங்கேயே வெயிட் பண்ணலாம். குதிரை வருதான்னு பாக்குறதா இப்ப நமக்கு வேலை. பாலுவை இப்ப நாம புடிச்சாகணும். அதெல்லாம் கதையா இருக்காதுப்பா. இனிமேல்ட்டு ஆமைகளை நான் சாதாரணமா நினைக்க மாட்டேன். வேகமா போ, வேகமா போ. வந்துட்டாங்க, வந்துட்டாங்க, சீக்கிரம் போ. ஏய்
இப்பனு பார்த்து என் உடம்புல சுத்தமா சக்தியே இல்ல. வலிக்குது. ஒழுங்கா சொல்லிட்டுங்க, உண்மையான வைத்தியர் எங்க? அடைய எங்களை விட்டுருப்பான், நீங்க அடிச்சா தங்க மாட்டோம். தாகம் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி குடுங்க. விட்டுருக்கையா, நான் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு இருக்கையா. அந்த வைத்தியர் அந்த கார்ல தான் இருக்காருங்க. இங்க வாங்க. நீங்க என்னையும் என்னுடைய மான மரியாதையையும் காப்பாத்தி இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். போப்பட், இங்க வா. முதல்ல இந்த மருந்த குடி. பிரபாதம், பாப்பட்க்கு சரியாயிடுச்சு. இப்ப நகரத்துல இருக்கிற மத்தவங்களையும் நாம சரி பண்ணி ஆகணும். கண்டிப்பா பண்ணமா. என்ன, அதானே என் டியூட்டி. அட்ரா சக்க, அற்புதம், ரொம்ப அற்புதம். எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. அட்ரா சக்க, இல்ல இல்ல, இங்க பாரு, இதுக்கு ரெண்டு பக்கமும் மீச வளர்ந்திருக்கு. அட, அது யானை, அதுக்கு தந்த வளர்ந்திருக்கு. எந்த மருந்து மாத்திரையை சாப்பிட்டாலும் உனக்கு மட்டும் எந்த பிரயோஜனமும் இருக்க போறதில்ல. புரிஞ்சுதா?